பானி பூரி தான் செய்ய போகிறோம். வீட்டிலே எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கப்பு ரவை, ரவையை கொட்டிக்கோங்க. அதுக்கடுத்து 2 டேபிள்ஸ்பூன் மைதா, அரை டீஸ்பூன் உப்பு, இன்னும் தேவையான அளவு தண்ணியை விட்டு இதை வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு கலந்துருங்க நல்லா. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அதுக்கடுத்து நீங்கள் பிசையறதுல தான் நல்ல சாஃப்ட்னஸ் வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பவுல் மாதிரி இருக்கிறத வந்து நம்ம இப்படி கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சட்னி வந்து செஞ்சிடலாம். அது வரைக்கும் இது வந்து ஊறட்டும். இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு 2 பச்சை மிளகாய், இல்லை காரம் ஜாஸ்தி வேணும்னா 3 பச்சை மிளகாயோட போட்டுக்கலாம். இஞ்சி 1 துண்டு, அதுக்கடுத்து புதினா, இதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 1 லெமனை வந்து 2 அரைஞ்சி பிழிஞ்சுக்கோங்க. இந்த சார்லியே தான் அரைச்சிடணும் நம்ம புளிப்புக்காக. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இதை வந்து நல்லா தண்ணி விட்டு வடிகட்டிக்கலாம். இப்படி தான் தண்ணி எடுத்துக்கணும் நல்லா. இப்போ இந்த தண்ணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ புளி சட்னியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வந்து புளியை வந்து ஒரு சின்ன பால் மாதிரி நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். நம்ம அந்த புளியை வந்து வடிகட்டி வச்சுக்கலாம். உள்ள வந்து நல்லா வெள்ளத்தை இதில் போட்டு கரைச்சிக்கலாம். இது வெள்ளமும் இதை வந்து கொஞ்சமாக காய்ச்சிக்கலாம். நம்ம ஒரு பேன் வச்சு காய்ச்சிக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் டைட் ஆகணும். அப்போ நல்லா நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி ஸ்வீட்டும் புளிப்பும் இருக்கிற மாதிரி நல்லா டேங்கியாகவும் இருக்கும். இது கொஞ்ச நேரம் நம்மளுக்கு கொதி வரணும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு எப்படி பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். எப்படி மசிச்சிக்கலாம். நல்லா மசிச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஃபுல்லாக பாயில் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் வந்து ஒரு விசில் வைக்கும் போதே நீங்கள் வந்து ஒரு 3 விசில் வைக்காதீங்க. 2 விசில் வச்சு ஸ்டீமை வந்து அப்போயே அவுட் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி, ஏன்னா இந்த இதில் இருந்தால் தான் உருளைக்கிழங்கு நம்ம அந்த பூரிக்குள்ளே வைக்கும் போது நல்லாயிருக்கும். இது கூட நம்ம கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஆனியன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெப்பர் பொடி, இப்போ தனியா பொடி, கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் இதெல்லாம் வந்து சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு,
இதெல்லாம் வந்து நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பூரிக்கு நம்ம உருளைக்கிழங்கும் இப்படி தான் ரெடி பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது நம்ம அந்த வெல்லம் கரைச்சல காஞ்சி இது பண்ணிட்டோம்னு பார்க்கலாம். இந்த பதத்துக்கு வரணும், அப்போ அதில் ஊற்றும் போது ரொம்ப நல்ல டேங்கினஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சும்மா ஒரே ஒரு கல் உப்பு மாத்திரம் டேஸ்ட்டுக்கு, ஏன்னா வந்து புளி வெல்லம் போடுறத விட கொஞ்சம் வந்து உப்பும் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோட நல்ல ஒரு இது கிடைக்கும் நம்மளுக்கு. இதையும் நல்லா கலந்துட்டு கலந்து விட்டு நம்ம இறக்கிடலாம். இது கூட நீங்கள் பேரிச்சம்பழம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு பூரிக்கு உள்ள நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரி வந்து தேய்ச்சிக்கலாம். ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு. வாங்க பூரி வந்து எப்படி வந்து தேய்க்கலான்னு பார்த்தோம். மாவு கவு எதுவுமே தொடாதீங்க, ஏன்னா அந்த பதத்தில் நம்ம பிசைஞ்சிருக்கோம். ஒட்டாமல் கூட நமக்கு வந்துடும், பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். ஏன்னா அந்த ரவை வந்து நம்ம அந்த அளவுக்கு ரவையை தான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வந்து தின்னாக பண்ணலாம், கொஞ்சம் ரொம்பவும் பண்ண முடியாது, கொஞ்சம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூடி வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா டைட்டாக வச்சு பண்ணிங்கன்னா இது வந்து அழகாக அந்த பூரி சைஸ்க்கு வந்துடும். இப்போ நம்ம எடுத்துடலாம் நிதானமாக. இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் அது மாதிரியே எடுத்துக்கலாம், போடலாம். ஒன்று ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளியும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆயிலியும் இருக்கக்கூடாது, மிதமான சூப்பில் இருக்கணும். அது வந்து நல்லா பபுள் மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி நிறைய போட்டுட்டு க்ரௌண்ட் ஆகும், அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு எடும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு பூரியை எடுத்து ரெடி பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு பூரியை உடச்சிக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்க நல்லா ஸ்டப் பண்ணிக்கலாம். உள்ள ரெடி ஆயிடுச்சு. இப்போ சக்தி வாயில் அப்படியே போட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பூரி கிறிஸ்பியாக வந்திருக்கு, அதே மாதிரி அந்த தித்துப்பு சாஸ் வந்து நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.